அக்டோபர் மந்த் தீபாவளி முன்னிட்டு நிறைய படங்கள் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன படங்கள்ல மாபெரும் வெற்றி பெற்ற படங்களையும் தோல்வி அடைந்த படங்களையும் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அரக்கன், அப்பு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், செல்லக்குட்டி, நீலநிற சூரியன், ஒரே பேச்சு ஒரே முடிவு, சீரன், வேட்டைக்காரி போன்ற பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த படங்கள் எல்லாமே பேசுற அளவுக்கு பெரிய வெற்றி எதுவும் பெறல. இல்ல, நீலநிற சூரியனுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கிடைச்சது, பட் பாக்ஸ் ஆபீஸ்ல பிலோ ஆவரேஜ் மூவி தான். அக்டோபர் செகண்ட் வீக்ல மூணு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இல்ல, பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன படம் தான் வேட்டையன். டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா, மஞ்சு வாரியர் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் வர்க் பண்ணியிருந்தாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ல இந்த படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜ் சொல்ல முடியாது, ஹிட்னு சொல்ல முடியாது, போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 300 crores, பாக்ஸ் ஆபீஸ் 250 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. அமேசான் பிரைமுக்கு இந்த படத்தை செல் பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அக்டோபர் 11 ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் பிளாக், பாலசுப்ரமணியன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜீவா, பிரியா பவானி சங்கர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் வர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவியா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் பிளஸ் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் மூவி, அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது படம் ஆலன், டைரக்டர் சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. வெற்றி லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் ஃபிளாப் மூவி. அக்டோபர் 3rd வீக்லயும் அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அந்த அஞ்சுமே ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் தான். ஹாப்பி பர்த்டே லீசா, ராக்கெட் டிரைவர், தீபாவளி போனஸ், கருப்பு பெட்டி, சார். இந்த அஞ்சு படங்கள்ல சார் படத்தை போஸ் வெங்கட் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய படத்துல சப்போர்ட்டிங் ஆக்டரா பார்த்திருப்பீங்க, அந்த போஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. விமல், சரவணன், ஸ்ரீராஜ் லீட் ரோல் ஆக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜ் ஹிட். அக்டோபர் 4th வீக்ல நாலு பெரிய படங்கள் திரையரங்கமே அதிர்ற அளவுக்கு பெரிய லெவல்ல போட்டி போட்டுச்சுங்க. அதுல முதல்ல பார்க்க போற படம் அமரன். ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜேவி பிரகாஷ் மியூசிக்ல இந்த படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சு. கமல் அவர்களுடைய ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தோட பட்ஜெட் 150 crores இருந்து 200 crores இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன் வீக்ல இந்த படம் 150 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணிருச்சு. சோ இந்த படம் பிளாக் பஸ்டர்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒன் வீக்ல 150 crores கலெக்ட் பண்ணிருச்சு. சோ இன்னும் நிறைய நாள் இந்த படம் ஓடும். அதனால இந்த படத்துக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்பட்டு இருக்கு. நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ராஜ்குமார் பெரியசாமியோட பிலிமோகிராபி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐகார்ட்ல வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. செகண்ட் மூவி லக்கி பாஸ்கர். வெங்கி அட்லோரி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், மீனாட்சி லீட் ரோல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஒர்க் பண்ற எல்லா படமே ஓடிடுது. அவர் ஹீரோவா ஆக்ட் பண்ற படம் தான் ஓடமாட்டேங்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்தோட பட்ஜெட் 100 crores, ஆல்ரெடி ஒன் வீக்ல 68 crores கலெக்ட் பண்ணிருச்சு. வெங்கி அட்லூரியோட பிலிமோகிராபி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐகார்ல வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேர்ட் மூவி பிளடி பக்கர். சிவபாலன், முத்துக்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. கவின், கிங்ஸ்லி லீட் ரோல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் நெல்சன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜ் ஹிட். கவினோட ஆக்டிங் இந்த படத்துல பெரிய லெவல பேசப்பட்டுச்சு. நாலாவது படம் பிரதர். ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், நட்ராஜ் லீட் ரோல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மிக்ஸ்டு டு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. இந்த படமும் ஆவரேஜ் ஹிட் தான். பிளடி பக்கரும் ஆவரேஜ் ஹிட், பிரதரும் ஆவரேஜ் ஹிட்னா எந்த படத்துக்கு தேர்ட் பொசிஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தேர்ட் பொசிஷன் பிரதர் மூவிக்கு தான் சொல்லணும். ஏன்னா பிரதர் மூவி பாக்ஸ் ஆபீஸ்ல பிளடி பக்கரோட கொஞ்சம் ஹையாவே கலெக்ட் பண்ணிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாலு பெரிய படங்களோட டைரக்டர்ஸோட பிலிமோகிராபி என்ன நம்ம சேனல்ல இருக்கு, அதுல பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி, Thank you for watching. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.